ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஆக்சுவலாக நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம உமன்ஸ் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டு, அப்புறம் அதுக்கு அடுத்து ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்ட்டாக அசட் அலோகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ லேடிஸ்க்காக தான். ஸோ லேடி உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக, உமன்ஸுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஸோ நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பட்ஜெட்லேருந்து வீட்டு பட்ஜெட்லேருந்து நிறைய பங்களிப்பு நம்மளோடது இருக்கும். ஒரு சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பல பெண்கள் அதில் ரொம்ப இன்வால்வ்டாக சேமிப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி இன்னும் பெட்டராக சேமிக்கலாம், இன்னுமே வந்து பெண்கள் பழைய முதலீட்டு முறையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஆய்வின் முடிவில் சொல்கிறாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அப்படின்னாலே கோல்டு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் பேங்கில் சேவிங்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க. இதை தவிர வேறு எதுவும் முதலீடு செய்ய அவர்கள் வந்து எப்போதுமே வந்து பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறதே கிடையாது. ஸோ அதை விட என்னென்ன பெட்டராக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். கூடவே நம்ம தங்கத்துலேயும் சரி, ரியல் எஸ்டேட்லேயும் சரி, அதுக்கப்புறமா வந்து வங்கியில் வைக்கிறதுனாலையும் சரி, என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பெண்கள் அப்படின்னாலே அழகு, பெண்களை அழகு செய்யவும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து பெறவும் தங்கம் உதவுது. பெண்களுக்கு நிலம் போன்ற அசையா சொத்துக்களில் வாரிசு உரிமை இல்லை என்ற சட்டம் நிலவிய காலத்தில் தங்கம் தான் அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்கியது. ஆனால் பெண்களுக்கு கல்வியும் மிதமான அலங்காரமுமே அழகு, அந்தஸ்து என்ற சிந்தனை நிலவும் இந்த காலத்தில் தங்கம் என்பது தேவைதானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆண் பெண் இருப்பாளருக்குமே சொத்தில் சம உரிமை என்றான பெண் தங்கத்தை ஏன் வாங்கி குவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துச்சு. திருமண நேரங்களில் மட்டுமே உபயோகிக்கப்படும் கனமான நகைகள் மற்ற சமயங்களில் லாக்கர்களில் தான் இருக்கு. ஸோ மேலும் வாட்ஸ்அப்களில் வலம் வரும் வீடியோக்களில் தங்க சங்கிலிக்காக பெண்கள் தாக்கப்படுவதையும், பெரிய கடைகளில் கூட தங்கத்தையும் கலப்படம் செய்யப்பட்டு விற்கப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ முதலீடு என்ற நிலையில் பார்த்தாலும் முன்பு நிலையாக ஏறிக்கொண்டிருந்த தங்கம் இப்போ அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்திக்குது. 2012 செய்கூலி சேதாரெல்லாம் சேர்த்து 372,600 செலவழித்து 100 கிராம் வாங்கின நகையை 2015 ஒரு அவசரத்துக்கு விற்க போகும்போது 250,000 தான் கிடைச்சிருக்கு. நஷ்டம் 122,600, கிட்டத்தட்ட 32%. கடந்த 5 வருஷத்தில் தங்கம் தந்த வருடாந்திர வருமானம் 3.28% அளவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிலம் வீடு. அதாவது 2013 வரை வருடாந்தோறும் நிலத்தின் விலை ஏறியது. இதனால் நில மோசடிகள் அதிகரிப்புகள் ஆரம்பிச்சாச்சு. 2013 அப்புறமா விலை ஸ்தம்பித்தும் மட்டுமின்றி குறையவும் ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் அதிக விலைக்கு நிலம் வீடு வாங்கியவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த விலையேற்றம் கிடைக்காமல் துவண்டு போய் இருக்கிறாங்க. நடுத்தர வர்க்கத்தின் கைகெட்டாத அளவில் நிலத்தின் விலை நிலைத்து விட்டது. ஒரு ஒற்றை படுக்கை அறை அடுக்குமாடி குடியிருப்பை சென்னை ஏர்போர்ட் அருகில 60 லட்சம் கொடுத்து வாங்குபவர்களுக்கு அதில் வரக்கூடிய வாடகை 18,000 மட்டும்தான். இதில் வரி, வட்டி, பழுதுபார்ப்பு செலவுகள் வேறு. ஸோ முதலீட்டு நோக்கில் வீடு மனை வாங்குபவர்கள் வாங்கும் விலை, வரக்கூடிய வாடகை, வருமானத்தை கணக்கிட்டு பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இது ரெண்டையும் விட இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வங்கி வைப்பு. ஸோ வங்கி வைப்பு கணக்குகள் என்றாலே உறுதியான உத்தரவாதம், உயர்ந்த வருமானம், ஈஸியான செயல்முறைகள், எளிதில் பணமாக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்குது. ஆனால் 16% வரை வருமானம் தந்த வங்கி வைப்பு கணக்குகள் இன்று 6-7% அப்படிங்கிற லெவலில் இறங்கிடுச்சு. வாராக்கடன் பற்றிய தினசரி அறிவிப்புகள் வங்கிகளின் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக்கி வயதானவர்களின் தூக்கத்தை விரட்டி அடிக்குதுன்னே சொல்லலாம். வங்கி வைப்புகளுக்கு விதிக்கப்படும் வரிகள் நமது வருமானத்தின் ஒரு பகுதியை விளங்குவதால் கிடைப்பது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது புரியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் வெளிவர தோன்றாமல் மீண்டும் மீண்டும் அதிலேயே உழல்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் பெண்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. தங்கம், நிலம், வங்கி வைப்புகள் போன்ற அனைத்துமே நம் வாழ்வுக்கு தேவை என்றாலும் காலப்போக்கில் அவற்றின் பயன்கள் மங்கிவிட்டன என்பதை உணர்ந்து புதிய முதலீட்டு முறைகளை பற்றியும் அறிய முற்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீப காலங்களாகவே அடிக்கடி சந்திக்கும் வார்த்தை என்ன அப்படின்னா அது அசட் அலோகேஷன். எல்லா விதமான சொத்துக்களும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அசட் அலோகேஷன். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன்.
அப்போ தான் நம் செல்வம் சீரான வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது தான் அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக தங்கத்தில் 5-10%, வங்கிகளில் 20%, குடியிருக்கும் வீட்டில் 40%, மியூச்சுவல் ஃபண்ட் பங்குச்சந்தை போன்ற நிதி சொத்துக்களில் 30% அப்படின்னு பிரித்து நம்ம முதலீடு செய்யணும். எல்லாமே மாறிவிட்ட இந்த காலத்தில் இப்போது கூட தங்கம், வீடு என்று மட்டுமே இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை போன்ற புதிய முதலீட்டு முறைகளை தேடி செல்வது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அவை தரும் வருமானத்தை நம்ம வந்து அதை ஒப்பிட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. மூடிய கதவை தட்டி கொண்டிராமல் புதிய கதவுகளை தைரியமாக திறந்து பாருங்கள், வளமான வாழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் புதிய முதலீட்டு முறைகளுக்கு கணிசமான எண்ணிக்கையில் பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் இந்த எண்ணிக்கை மிக விரைவாக உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். ஏன் அப்படின்னா, நாம் வந்து நார்மலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலோ இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு நல்ல சேஃபான விஷயந்தான். அதுவே நாம் அசட் அலோகேஷனில் பிரித்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும், 2500 ருபீஸ் நான் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை நம்ம பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கிராஜுவலான இன்கம் நமக்கு கிடைக்கும். ஃபிக்ஸடான ரிட்டர்ன் தேவை, ஒரு அவசர தேவைக்கு அதை நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி ஜுவல்ஸு நம்ம கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இட் த சேம் டைம் ஒரு அமௌண்ட்டை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாகவோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, மியூச்சுவல் ஃபண்டிலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், கூடுதலாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் ஒரு சூழ்நிலையில். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி மாதிரி நாமளே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ஒரு நல்ல அதாவது நீங்கள் வந்து 500 ருபீஸுக்கு 20 ரூபா இருக்கிற ஸ்டாக் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. 500 ருபீஸ் இருக்கிற ஸ்டாக்கு ஒன்று வாங்கினா கூட போதும். ஸோ செக்டார் வைஸ் நம்ம பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய உமன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் என்னென்னா, அவங்க வந்து சில பேர் வந்து கொடுக்குற தவறான வழிகாட்டுதல் பிரகாரம் தங்கிட்ட இருக்கிற நகையை வந்து பேங்க்கில் பிளட்ச் பண்ணி அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன சேவிங்ஸ் முறை இருக்கோ அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து நாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரித்து ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி தெரியாதவங்க ஒரு சிலர் வந்து நாங்கள் பண்ணித்தரோம், உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டோ இல்லை நமக்கு கிடைக்கிற போனஸ் அமௌண்ட்டை அசட் அலோகேஷன் முறையில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா அது கண் கிட்டாத ஒரு நல்ல வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும். ஸோ ஒரு சூழ்நிலையில் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த உமன்ஸ் டே கிஃப்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ் தான், டிபி சார்ஜஸ் பெருசாக கிடையாது. ஸோ ஹோல்டிங்ஸ் டைப்ஸில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு சேஃபான கம்பெனியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்மால் கேஸ் அதாவது ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ அவங்களே கூட கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கூட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை தனியாக ஒரு வீடியோவில் கூட இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.